என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். முதல் மரியாதைக்கு பிறகு மீண்டும் நடிகர் திலகம் செவாலியர் டாக்டர் சிவாஜி என்னும் இமயத்தோடு இணைந்திருக்கிறேன். இந்த மகா கலைஞனின் தோள்களுக்கு மீண்டும் நான் ஒரு மாலையாகிறேன். இன்னும் இந்த மண்ணில் மாறாமல் இருக்கும் தாய்மைக்கு இந்த பசும்பொண்ணை பாசத்தோடு சமர்ப்பிக்கிறேன். அப்படியே அவங்க தாத்தா துர்ராசத்தை உரிச்சு வச்ச மாதிரி நட பேச்சு எல்லாம். வந்து பிறந்தீங்களடா, ஏங்க ஊர்ல இருக்கிற சன எல்லாம் ஒருமிக்க எந்திரிச்சு நின்னு மரியாதை கொடுக்கும் போது இவங்க எந்திரிச்சு நின்னா என்னவா? தலையில இருக்கிற கிரீடம் கலண்டி தரையில விழுந்துட்டு போதே. அதா சும்மா கிடாங்கிட்டு உனக்கு அப்புங்க வேற வேலை வெட்டி கிடையாது. அந்த ஆள் வந்தா எழுந்துச்சு நிப்பீங்க,
நாங்க எதுக்கு எந்திரிச்சு நிக்கணும்? அவருக்கு எந்த வகையில நான் குறஞ்சு போறேன்? அந்த ஆளு துர்ராஸ்தேவர் பேரனா, நாங்களும் துர்ராஸ்தேவர் பேரன் தான். ஐயா, உங்களை பாக்குறதுக்கு பொன்னாத்தா புருஷம்பளோட வந்திருக்கு. பாமனாத்தா வா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? என்ன இதெல்லாம் ஏந்திரீங்க? என்ன விஷயம்? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சின்னையா. ஆஹா, ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை ஊரு? நம்ம ஊர் தாங்க, இருளப்பமவன். உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா? இவாங்க கணக்கு போல. கல்யாணத்துக்கு வேண்டிய தாலி சேலை பூ பொட்டெல்லாம் உங்க பெரியையா வீட்டு சேதனம். அது முறப்படி வந்து சேரும். இது முன் செலவுக்கு வச்சுங்க. இப்படி வாரவக போறவங்களுக்கெல்லாம் வாரி அடைச்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரவ வெறும் சேட்டியை தான் கழுவணும். மாட்டி விட்டுட்டீங்களடி. அதே மாதிரி தான் எனக்கும் உங்க வேட்டி சட்டை போட உரிமை இல்லையா என்ன? நம்ம மலர்தான் பெரிய வீட்டுக்கு மருமகளா வாக்கப்பட போறான்னு ஊர் முழுக்க ஒரே பேச்சா கிடக்குது இல்ல. நமக்கு இருக்குது ஆசை மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட. இந்த மகராச மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? பொண்ணு வந்தா பொண்ணு வந்தா பொட்டிய தூக்கி. என்னடியவ வீட்டுக்குள்ளே மஞ்சு வரட்டு வட்டிட்டு மடக்கி பிடிக்கதா மாப்பிள்ளையில வச்சிருக்கீங்களே? பிடிக்க சொல்லுங்க, பிடிச்சிட்டா நாங்க எதுக்கு ஓடுறோம்? இந்த வாய் கொண்டு குறைச்சல இல்ல, விட்டா வெறுங்குண்டாவிலே கழுகுண்டிடுவே நீ. வச்சது வச்ச இடத்துல அப்படியே கிடக்குது. நான் ஒருத்தி இல்லனா இந்த வீடே கோழி கூடாயிரும். எத்தே ஐயோ, எதுக்கு இம்பிட்ட அவசரம்? நான் ஒருத்தி வருவேன் தெரியுமில்ல, அதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு நாளைக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்றதுக்கா? இங்கிட்டா நான் பாத்துக்கிறேன். மாட்டுக்கு வெக்க போடுங்க போடுங்கடான்னு ஒருத்தனுக்கு ரெண்டு பயலை அனுப்பிச்சு வச்சேன். பேச்சம் காணும் மூச்சம் காணும், அது என்னன்னு பாரு. யாரு நீ? அறுவகமா பெத்து வச்சிருக்கிய ரெண்டு சவளையா? அதுடா இங்க எங்க மேயுதுன்னு பாக்குறேன் இரு. என்ன மாப்பிள்ளா வைக்க படுப்பு பத்தி இருந்து பார்த்தேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அது ஒண்ணும் இல்ல மலரு, தம்பி பைய ரயில பாத்து இல்லைன்னு சொன்னா அத ரயில் விட்டு காட்டிட்டு இருந்த. நீங்க ரயிலே பாத்ததில்ல, நீங்க காட்டுல. அத்தையும் ரயிலே பாத்ததில்லையா? கொஞ்சம் வந்து காட்டுறீங்களா? ஏய் வேடா, மாட்டுக்கு வைக்க பிடிங்க போடுங்கடானா, இங்க வந்து ரயில விட்டுக்கிட்டு இருக்கியே. இருங்க அத்தைகிட்ட போய் சொல்றேன். ஒரு குட்டி ஒரு பெருசு ஒரே போக. மலரு மலரு இங்க பாரு. தண்டவாளம் இல்லாம ரயில் விட்டுட்டு இருக்காக கவுந்துற போகுது. போக போக